I will have great aim. I will continuously acquire knowledge. I will do hard work. I will persevere and succeed. அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் அனைவருக்கும் விவேகா கோச்சிங் சென்டரின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம NMMS ட்ரஸ்ட் மற்றும் NTSE இந்த தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், அதாவது MAT மேட் டெஸ்டினுடைய விளக்கங்களை பார்க்கலாம். இந்த மேட் டெஸ்டில் எப்படி நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கிறது, அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படின்றத இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய வகைகள் இருக்குது. அதில் முதல்ல மனத்திறன் சார்ந்த தேர்வு இது. இந்த மனத்திறன் சார்ந்த தேர்வுகளில் பொறுத்தளவுக்கு ரெண்டு வழியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மொழிசார் காரணம் அறிதல், இன்னொன்று மொழிசாரா காரணம் அறிதல், அதாவது வெர்பல் ரீசனிங் அப்படின்னும் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. இதில் இந்த மொழிசார் காரணம் அறிதல் அப்படின்ற வகைகளில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொழிசார் காரணம் அறிதல், அதாவது வெர்பல் ரீசனிங்கில் முதல் ஒன்றாக இருக்கிறது எண் தொடரை நிரப்புதல். எப்படி வந்து இந்த எண் தொடர்களை நிரப்புறது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது மிஸ்ஸிங் நம்பர் இன் த நம்பர் சீரியஸ். இப்போ இதுக்கு என்ன மீனிங், எப்படி வந்து அந்த எண் தொடர்களை நிரப்புறது? இதில் நிறைய வகை இருக்குது. எண்களின் பொதுத்தன்மையை கண்டறிந்து, அது எந்த தன்மையில் இருக்குது, அதாவது பொதுவாக அந்த எண்களை எப்படி சொல்கிறாங்கன்றதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் அடுத்து வரும் எண்ணை தேர்வு செய்தல், அதுதான் எண் தொடரை நிரப்புதல். இப்போ ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் உண்ட இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, அந்த வித்தியாசங்கள் எப்படி இருக்குன்ற விஷயங்களை பார்த்துட்ட பிறகு அந்த வித்தியாசம் எப்படி கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு எண்களை வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்களா, இல்லை எண்களுடைய பெருக்குத்தொகையில் கொடுத்துருக்காங்களா, வகுத்தலில் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எண் தொடர் நிரப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தேர்வு செய்யும்போது ஒரு சில நிகழ்வுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, அதனுடைய வகைகள் ஒன்று சிறப்பு எண்களின் எண் தொடர். சிறப்பு எண்களின் எண் தொடர் அப்படின்னா இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெண்டு இரட்டை தொடர் எண்கள். மூன்று முத்தொடர். நான்கு இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர். ஐந்து கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர். அடுத்து அந்த கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடரை பொறுத்தளவுக்கு இரண்டு வகைகள் இருக்குது. ஒன்று ஏ, இது வந்து ஃபெபனோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்களில் பெபனோஷி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த தொடர். அடுத்து மூன்று எண்களின் கூட்டல் தொடர் அப்படின்னு இந்த ரெண்டு வகையாக அதில் இருக்குது. இப்போ இதில் முதல் வகையாக இருக்கக்கூடிய சிறப்பு எண்களின் எண் தொடருங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். இந்த சிறப்பு எண்கள், அதில் சிறப்பு எண்களில் முதல்ல இருக்கக்கூடியது ஒற்றை எண்களின் எண் தொடர். எல்லா எண்களும் பார்த்தீங்கன்னா ஒற்றை முறைகளில் இருக்கும். அதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து, இப்படி ஒற்றைப்படை எண்களாகவே போயிட்டுருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றை எண்களின் எண் தொடர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள், 61, 63, 65, 67, 69, அப்புறம் இடையில் ஒரு எண்ணை விட்டுருக்கோம். இதை எப்படி நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்கள்லே வரும். இதில் பாருங்கள் +2, +2, +2, +2 அதுக்கப்புறம் +2 தான் வரணும். அப்போது 69 + 2 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 71. இப்போ எல்லா எண்களும் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள்லேயே வருது இல்லையா, அப்போ நமக்கு அடுத்து வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 71. அதனால் அடுத்த எண் 71, அதாவது ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண்களாக இருக்கும். நம்ம பார்த்தோன்னா முடிகிறதுலே பார்க்கலாம், இந்த 1, 3, 5, 7, 9 இப்போ இப்படி போயிட்டே இருக்கும். இதனுடைய பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்கள் தான். அப்போது நம்ம +2 விஷயங்களில் போட்டுட்டு நம்ம 71 அடுத்த ஆன்சர் நம்மளது கொடுத்துடலாம். அடுத்து இரண்டாவது ஆ பகுதி, இரட்டை எண்களின் எண் தொடர். போன முறை நம்ம வந்து ஒற்றை எண்களின் எண் தொடர் பார்த்தோம், இது வந்து இரட்டை எண்களின் எண் தொடர்னு சொல்கிறாங்க. என்னென்னா 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைப்படை எண்களாகவே போயிட்டுருக்கோம். அதுதான் வந்து இரட்டைப்படை எண்களின் எண் தொடர்கள்னு சொல்கிறாங்க. இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள், 92, 94, 96, 98, 100 அதுக்கப்புறம் டேஷில் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை எண்களாகவே இருக்குது. 2, 4, 6, 8, 10, 100 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது இல்லைங்களா.
அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் இதுவும் அதாவது ஒவ்வொரு எண்களுக்கும் இரண்டு இரண்டு எண்கள் வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை எண்கள் தான். அப்போ இரண்டு எண்களில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 100 அப்புறமா பிளஸ் 2 102. அப்போ அடுத்த எண் 102. இப்போ இதே ஃபார்மில் பாருங்கள், அதுவே மைனஸாகவும் வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பின்னாடி இருந்து எண்களை கொடுக்குப்பாங்க, 60, 58, அதுக்கப்புறம் இங்கே டேஷ், அதுக்கப்புறம் 54, 52, 50 இப்படி போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க, அதாவது 10, 8, அதுக்கப்புறம் 6, 4, 2, 10 இப்படி அதாவது இறங்கு வரிசையில் கொடுத்துருப்பாங்க. அந்த இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இரண்டு எண்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ இரண்டு எண்களுக்கு உண்டான வித்தியாசங்கள் 2 இருக்கும்போது நம்ம அடுத்த எண் 2 எண்கள் மைனஸை பண்ணும்போது 58 - 2 - 56. இப்போ இதை நம்ம செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணுறோன்னா 56 - 2 - 54. அப்போ அடுத்த எண் கரெக்டாக வருது. அப்போது அடுத்த எண் = விடுபட்ட எண் இல்லை அல்லது அடுத்த எண் = 56. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இபாட்ச் பகா எண்களின் எண் தொடர் அறிதல். பகா எண்கள்னால் முதல்ல என்ன, பகா எண் என்றால் என்ன, 2 வகுத்திகளை மட்டுமே கொண்டவை தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ 2 வகுத்திகள் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு பெருக்கல் மூலயமா ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பெருக்கல் வாய்ப்பாடுகளில் ஒரு எண் 2 வாய்ப்பாடுகளில் மட்டும்தான் அமையும். இப்போ 2 பார்த்தீங்கன்னா 2 தான் அமையும், அதோட பார்த்தீங்கன்னா 2 - 2 அமையும். அப்போ இதனுடைய வகுத்திகள்னு பார்த்தா 2 தான் இருக்கும் இல்லையா, பெருக்கல் எத்தனை இருக்கோ அதே தான் வகுத்திகளே இருக்கும். அப்போ இதனுடைய வகுத்திகள் 2 தான் அமையும், பெருக்கலும் 2 தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இதனால இது பகா காரணின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் 3 கொடுத்துருக்கோம், 3 - 3, 3 - 3 இது 1வது வாய்ப்பாடுலேயும் 3வது வாய்ப்பாடுலேயும் மட்டும்தான் அடங்கும். அப்போ அடுத்த எண்ணில் வராது. அப்போ 3 ஒரு பகா எண். அதுக்கடுத்து 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்துக்கன்னா ஓர் நான் 4வது வாய்ப்பாட்லேயும் வருது, 4, 1, 4 அதுவும் 1வது வாய்ப்பாட்லேயும் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2, 2, 4 2வது வாய்ப்பாட்லேயும் வருது. இப்போ 2 மேலே வருது இல்லையா, அப்போ 2 வகுத்திகளுக்கு மேலே வந்ததுன்னா அது பகா எண் அல்ல. அதுக்கடுத்து பாருங்கள் 5வது எண்ணை எடுக்கிறோம், 5, 1, 5, 1, 5, 5 இதுக்கப்புறம் இது 5 வரத்துக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லை. அப்போ இதனால் இது பகா எண் தான். அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 6 வந்து நிறைய வருது, அதில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பகா எண் கிடையாது. 7 பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் வருது, வகுத்திகள்லையும் சரி பெருக்கள்லையும் சரி 2 தான் வரும், அதனால் இது பகா எண்ணு சொல்லலாம். இப்போ எந்தெந்த எண்கள் வந்து இதில் பகா எண்களாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 - 100 வரை இருக்கக்கூடிய பகா எண்கள் எத்தனை, கண்டிப்பாக இந்த குவெஸ்சன்லாம் உங்களுக்கு கேட்பாங்க, அதனாலே நம்ம கொடுத்துருக்குறோம். 1 - 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 1 - 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கும் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 14, 15, 17, 21, 23, 31, 32, 33, 34, 35, 36, 37, 41, 41, 41, 61, 62, 69, 71, 71, 71, 100 இப்போ 1 - 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகா எண்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 பகா எண்கள் இருக்குது. சரி, 101 - 200 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பகா எண்கள் இருக்குது. 201 - 300 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களினுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 16 பகா எண்கள். இப்போ இது மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லது, அதுக்காக சொல்கிறோம். இப்போ பகா எண்கள்ன்றது என்னன்னு தெரியுதுங்களா, அதாவது 2 மேல் வகுத்திகளை கொண்டால் அது பகா எண் அல்ல, 2 வகுத்திகளை மட்டும் கொண்டிருந்தால் அது பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இல்லை 1 இப்போ 2 பார்க்குறோம், எண்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 1 பகு எண்ணா, அது பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது. 1 பகு எண்ணும் அல்ல அல்லது பகா எண்ணும் அல்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இரட்டைப்படை, அதாவது ஒரே இரட்டைப்படை பகா எண், இரட்டைப்படை எண்ணு பகா எண்ணாக வர்றது வெறும் 2 மட்டும்தான், மற்ற எந்த இரட்டைப்படை எண்களும் பகா எண்களாக வராது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய பகா எண்கள், எந்த பகா எண்ணோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வராது, ஆனால் இதில் ஒரே ஒரு எண்கள் அதாவது 2 எண்கள் மட்டும் தொடர்ச்சியாக வரும், அது என்னென்னா 2, 3. இந்த 2 எண்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரே அடுத்தடுத்து வரக்கூடிய பகா எண்கள் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டால் எப்படி அவங்க எக்ஸாம்பிளை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, 13, 17, 19 இடையில டேஷ், அப்புறம் 29. இப்போ அதுக்கு அடுத்து என்ன என்ன வரணும், இப்போ பாருங்கள் 11 இருக்குது, 13, 17,
17, 19, 23, 29 இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூவில் சில பார்த்தீங்கன்னா 11, 13, 17, 19 அப்போ இடையில வந்து நமக்கு கண்டிப்பாக இது பகா எண்களுடைய கூட்டாக தான் எடுத்திருக்காங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய எண் இந்த இடத்துல 19 அப்புறமா வரக்கூடிய எண் 23, அதுக்கப்புறம் 29 வருக்கு. அப்போ நம்ம அடுத்து வர வேண்டிய எண் 23. அடுத்து 13, 113, 127, அதுக்கப்புறம் 137, 139. இது 100 அடுத்து இருக்கக்கூடிய பகா எண்களுடைய அளவை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அடுத்த வரக்கூடிய எண் 131. அடுத்து பார்த்தோம்னா 100 இப்போ பகு எண் அப்படின்றது என்ன, எதை குறிக்கும், பகு எண் என்றால் என்ன. பகு எண்களின் எண் தொடர் அமைந்தது. பகு எண்கள் என்பது 4, 6, 8, 9, 10 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போனா பகு எண்கள் அப்படின்னா என்ன, பகு எண்கள் என்பது எதனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டிற்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டவை பகு எண் எனப்படும். நம்ம ஏற்கனவே பகா எண்கள் அப்படின்னா இரண்டே இரண்டு எண்களை, அதாவது வகுத்திகளை மட்டும் கொண்டிருந்தால் அது பகா எண். இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டிருந்தது அப்படின்னா அது வந்து பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 என்பது 2 தான் இருக்கும், அதனால் அது பகு எண் இல்லை. 4 வந்து நிறைய 2 மேற்பட்டதெல்லாம் இருக்கிறதுனால அது பகு எண் சொல்லலாம். 5 இல்லை, 2 வகுதிகள் தான் கொண்டு இருக்கும், அதனால் அது பகு எண் இல்லை. 6 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மேற்பட்ட வகுதிகளை கொண்டிருக்கிறதுனால அது பகு எண் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக 32, 33, 34, 35, 36 அடுத்த எண் விட்டுருக்குறாங்க. இப்போ இதில் அனைத்து எண்களும் பகு எண்களின் தொடராக அமைஞ்சிருக்கு. 32, 33, 34, 35, 36 இப்படி பகு எண்களினுடைய எண் தொடர் அமைஞ்சதுனால அடுத்த எண் 38. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சார்பகா இந்த எண்களில் ஒரு சார்பகா எண்கள்னா என்ன, இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி, மீப்போவா அதாவது ஜிசிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒன்று வரணும். அது ஒன்று அப்படின்னு வந்துச்சுன்னா எனில் அவ்விரு எண்களும் சார்பகா எண்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு 2, 3, 2, 3, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8. இப்போ எடுத்துக்காட்டு 4, 5 எடுத்துக்கலாம் பாருங்கள். 4 வகுத்திகள் முதல்ல பார்க்குறோம். 4 வகுத்திகள் என்ன, 4 வந்து 1, அதாவது 1வது வாய்ப்பாட்டில் எடுக்கலாம், 4வது வாய்ப்பாட்டில் எடுக்கலாம், 2வது வாய்ப்பாட்டில் எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வகுத்திகள் எடுக்கிறோம். 5 வகுத்திகள் பார்த்தீங்கன்னா 1வது வாய்ப்பாட்டில் எடுக்கலாம், 5வது வாய்ப்பாட்டில் எடுக்கலாம். இப்போ எடுத்த வாய்ப்பாடுகள் அளவை மட்டும் நம்ம போடலாம். 1 எடுத்திருக்கோம், 4 எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோம், இதை 1 எடுத்திருக்கோம், 5 எடுத்திருக்கோம். இப்போ எல்லா எண்களுக்கும் வித்தியாசமாக பொதுவாக என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக 1 வரும் இல்லையா, அதோடைய பொதுவான அளவாக 1 வரும். எந்த அளவை வந்து நம்ம பெருக்கும் போதும் பொதுவாக 1 வர்றதுனால அப்படி வந்ததுன்னா அதுதான் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்க பாருங்க, 2 எண்களை 4 மற்றும் 5 மீப்பெரு பொது வகுத்தி 1, எனவே 4 மற்றும் 5 சார்பகா எண்கள் ஆகும். அடுத்ததா வர்க்க எண்களின் எண் தொடர் அமைதல். வர்க்க எண்களின் எண் தொடரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16, 25, 36 அப்புறம் டேஷ். இதை எப்படி வர்க்க எண்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எண்களினுடைய அடுக்கு. இப்போது 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4 அடுக்கு, 5 அடுக்கு, 6 அடுக்கு இப்படி வர்க்கங்களாக வரக்கூடியதாக இருக்கும். 4, 16, 36, 64 என்பது முறையே 2, 4, 6, 8 வர்க்கமாகும். எனவே அடுத்து வரும் எண் 10 வர்க்கமான 100 ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 வர்க்கம். வர்க்கம்னா ஒன்றே இல்லை, ஸ்கொயர் இருக்கிறதுன்னு அர்த்தம். 1 ஸ்கொயரு 1, 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3^2, அதான் வர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா. 3^2, 9, 4^2, 16, 5^2, 25 அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வர்க்க எண் அப்படின்னன்றது எதை, ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது வர்க்க எண் எனப்படும். எடுத்துக்காட்டு இப்போ 2 இருக்குன்னு வச்சுங்களேன், 2 அப்போ 2 எத்தனை எப்படி இருக்குது அப்படின்னா 2×2 எழுதலாமா, அப்போ 2×2 = 4 அப்படின்னு வரும். இப்போ 3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எப்படி எழுதலாம்னா 3×3 எழுதலாம், அப்போ 3×3 = 9 அப்படின்னு கொடுக்கலாம்.
அப்புறம் 4 ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 4 × 4, 4 × 4 எழுதலாமா, அது வந்து 16 அப்படின்னு வரும். இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை பார்க்கலாம், கன எண்களினுடைய எண் தொடர். இப்போ கன எண்கள், வர்க்க எண்கள் அப்படின்னா அடுக்குகள் வந்து 2 இருக்கும், கன எண்கள் அப்படின்னா அடுக்குகள் வந்து 3 இருக்கும். இப்போ 1, 1, 8, 27, 64, 125 அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்களா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, 729, 512, 343, 216. அடுத்த எண் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா 729, 512, 343, 216 என்ற எண்கள் முறையே 9, 8, 7, 6 அது அவற்றினுடைய கன எண்கள் ஆகும். எனவே அடுத்து வரும் எண்கள் 5 கன எண்ணை எண்ணான 125 ஆகும். இப்போ ஏன்னா இப்போ பாருங்கள், 9 கணம் இது, 9 அதாவது 9 9 கியூப்னு வரும். இது பார்த்தீங்கன்னா 8 கணம், 8 கியூப்னு பார்க்கலாம். அப்போது 8 × 8 × 8 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 512 வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 கன எண்ணாக இருக்கும், 7 கியூப்னு வரும். இது வந்து 6 கியூப்னு வரும், 6 × 6 36 × 6 216 அப்படின்னு வரும். இப்போ இதில் அடுத்து இப்போ பாருங்கள், 9, 8, 7, 6 அதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும், ஏன்னா குறைவுகள் எண்ணால் எடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே 5 கன எண் தான் வரும், 5 வரும். 5 எடுத்தோம்னா 5 × 25, 25 × 5 125. அப்போ அடுத்து வர வேண்டிய எண் 125 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து இரட்டை தொடர். இரட்டை தொடர் அப்படின்னா 2 எண்களாக வரும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, 8, 4, 27, 9, 64, 16, 125, 25. அடுத்து கேள்விக்குறி. இப்போ இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு விஷயங்கள் தோணும், என்ன அப்படின்னா இதில் எல்லா எண்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் கூட தொடர்பு கொண்டிருக்கு. இப்போ பாருங்கள், 1, 8, 4, 27. இப்போ முதல்ல வந்து ஒரு பெரிய எண், ஒரு சிறிய எண் இருக்குது, அப்புறம் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய எண் இருக்குது, அப்புறம் வந்து சிறிய எண் இருக்குது, மறுபடியும் பெரிய எண் இருக்குது, சிறிய எண் இருக்குது, பெரிய எண், சிறிய எண், இப்படி வந்ததுன்னா இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு, அதாவது 1 விட்டு 1 எண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சிறிய எண்கள் அளவில் இருக்கிறது மட்டும் பார்த்தோம்னா 1 ஸ்கொயரு, 1 × 1 = 1. இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கும் எடுத்துக்கலாம், அதாவது ஒவ்வொரு எண்களாக விட்டு கீழே வந்து அதோட பேராக வந்து ஒவ்வொரு எண்களாக விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, இதோடைய அளவு வந்து 2 கொடுத்துருக்காங்க, இதோடைய அளவு வந்து 3 கொடுத்துருக்காங்க, இதோடைய 4, இது வந்து 5. இப்போ கீழே இருக்கக்கூடிய அளவுகளை பார்த்தோம்னா மேலே வந்து ஸ்கொயரில் எடுத்திருக்காங்க, கீழே இந்த 8 × 27 உண்டான அளவுகளை வந்து கியூபில் எடுத்திருக்காங்க, கன எண்ணெய் எடுத்திருக்காங்க. அப்போ 2 அப்போ 2 × 2 = 4. இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 எடுக்கலாம், 2 × 2 = 4, 4 × 2 = 8. அதே மாதிரி 3 தான், 3 × 9 = 9, 9 × 3 = 27. 4 அதே படி தான், 4 × 16 = 16, 16 × 4 = 64. இப்போ அதையும் 5 அதே மாதிரி தான், 5 × 25, 25 × 5 = 125. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6 தான், 6 × 36, 36 × 3 = 216. இப்போ அந்த மாதிரியான வேல்யூவில் நமக்கு ஆன்சரை எடுத்துக்கலாம். அதாவது இரட்டை தொடர்களாக அமையக்கூடியது, ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் வித்தியாசங்கள் வர மாதிரி அமையக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்ததா எடுத்துக்காட்டு 2, 160, 5, 80, 10, 40, 20, 20, 40, 10, 80 - இப்போ இந்த எண்களும் அதே மாதிரி வித்தியாசங்கள்லாம் தவறு, ஒரு பெரிய எண், சிறிய எண், பெரிய எண், சிறிய எண்ணுன்ற மாதிரி வருது. அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 × 1, 1 விட்ட 1 எண்கள் சார்பாக வருதான்னு பார்த்துங்க. இப்போ 160 அதுக்கப்புறம் 80 பெரிய எண்கள் மட்டும் எடுத்துக்கிறோம், 40 அதுக்கப்புறமா 1 × 1 இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடுத்துக்கலாம். இப்போ சிறிய எண்களுடைய அளவு எடுத்துக்கலாம், 5, 10, 20, 40, 80 இந்த மாதிரி சிறிய எண்களுடைய அளவு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 160 எல்லா எண்களும் குறைஞ்சிருக்கு, குறையிறதா பார்க்கலாம். 5 எல்லா எண்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. அப்போது 5, 2, 2, 10, 10, 2, 20, 20, 2, 40, 40, 2, 80 இப்படி போகுது. மேலே இருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா 160 அதனுடைய பாதி அப்படியே இருக்குது, 80 இருக்குது இல்லையா. அப்போ கண்டிப்பாக இதை பெருக்கியிருக்கிறாங்க, இதை வகுத்திருக்கிறாங்க, இதனால்தான் 2. அப்போ 160 / 2 = 80, 80 / 2 = 40, 40 / 2 = 20, 20 / 2 = 10, 10 / 2 =
அஞ்சு தான் இல்லையா. அப்போது 10 ÷ 2 இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்த எண் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ அடுத்த எண் பார்க்குறோம். அடுத்த எண்களில் அடுத்த தொடர் 3 இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர். இந்த இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடரை அடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய NMMS ட்ரஸ்ட் மற்றும் NTS சம்மந்தப்பட்ட அனைத்து தேர்வுகளையும் எழுதுறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பயன்படட்டும். விவேகா கோச்சிங் சென்டரின் நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.